தினகரன் சசிகலா திமுக எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு தான் அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு சீல் வைக்க காரணம்னு ஜெயக்குமார் வந்து கடுமையா விமர்சிச்சு. ஜெயக்குமார் இப்ப அடிக்கடி இப்படிதாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாரு. அவர் ஓபிஎஸ்ஸை பத்தி போன வாட்டி பேசாததா நீ மாத்தி பேசுறாரு. சசிகலா பத்தி அந்த அம்மா ஜெயலலிதா செத்தவுடனே சின்னம்மான்னு உழக்க குரல் கொடுத்தவரே அவர் தான். இன்னைக்கு அவர் தான் இப்படி பேசுறாரு. அதனால டோன்ட் ரிலே பண்ணி இப்போ மேடையிலே வந்து சண்முகம் முனுசாமியெல்லாம் சண்டை போகிற அளவுக்கு உள்ளே இப்பயே பிரச்சனைகள் வருது அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்க. பல வேடிக்கைகள் நடக்கும். காரணம் என்னென்னா இது உடைந்த கண்ணாடி ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. என்னுடைய கணிப்பு அவ்வளோதான். அது வந்து காலப்போக்கில் எப்படி அது வந்து எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அது எப்படி ஓனாண்டா அதை பற்றி எங்களுக்கு அவர் எங்களுக்கு எங்கள் கட்சி வேலையை பார்க்குறது. ஆனால் அவர் தேவையில்லாமல் திமுகவை அழிச்சிருவேன் கிழிச்சிருவேன்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது. காரணம் திமுக என்பது இதை அழிக்கணும்னு நினச்சவங்கலாம் என்ன ஆனாங்கன்றது தெரியும். இது 1949 துவக்கப்பட்ட நாள்லேருந்து இன்று வரை ஏறத்தாழ 73 வருஷம் ஆகுது. எடப்பாடிக்கு தெரிஞ்சுக்கன்னா அவரை விட நான் அரசியலில் மூத்துவேன். 1961 திமுகவில் சேர்ந்து 60 வருஷத்துக்கு மேலே இந்த கட்சியில் இருக்கிறேன். பல சோதனைகள் நாங்கள் பார்த்துருக்குறோம். சம்பத் போன போதும் பார்த்துருக்குறோம். எம்ஜிஆர் போன போது இன்னொன்று சொல்கிறார். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்சி உடைந்த போது எங்களுக்கு பாதுகாப்பு எம்ஜிஆர் கட்சி உடைஞ்சது கட்சி உடைச்சவரே எம்ஜிஆர் தான். அவர் எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட முடியும்? அதுக்கு பிறகு வந்த ஸ்பிரிட்டு 1993 கோபாலசாமி போனார். கோபாலசாமி போகும்போது எம்ஜிஆர் உயிரோடவே இல்லையே. ஸோ அந்த வார்த்தையே தப்புன்னு அர்த்தம் தானே. எம்ஜிஆர் பாதுகாப்பு நீ அவர் பேட்டியில் நீங்கள் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேருமே கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள் நான் ப்ரெஸ்ஸில் பார்த்துட்டு தான் வரேன். பேப்பரில் வந்திருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைத்திருந்தார் அப்படின்றார். எம்ஜிஆர் உயிரோடவே இல்லையே. அவர் பாவம் 87 செத்துக்கிட்டார். இது நினைச்சு 93 தான் நடக்குது. ஆக ஏதோ ஒன்று ஒரு ஆத்திரத்தில் சொல்கிறாரு.